மின்டிவினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்துல வார வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்மளுடைய பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் வார வாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் எளிமையான முறையில வந்துட்டு விடையளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0444-6222-343 என்ற நம்பருக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம குருஜியை வெல்கம் பண்ணி. வணக்கம் குருஜி. குருஜி, வார வாரம் வந்துட்டு நானும் சில க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், அதே சமயம் வந்துட்டு மக்களும் வந்துட்டு சில சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பிறந்த உடனே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு அவங்களை கூப்பிடணும் அப்படின்னா ஒரு பேர் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சில பேர் வந்துட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா வந்து இந்த பேர் நல்லா இல்ல, நம்ம ஸ்டைலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சின்ன வயசுல ஜாதகம் பார்த்து இந்த எழுத்துலதான் பேர் வைக்கணும்னு, நட்சத்திரப்படி வந்துட்டு குடும்பம் அடக்கம். அப்போ அந்த நேமாலஜி அப்படிங்கிறத வந்து அதை நியூமாலஜிக்குள்ளே அடக்கம்ன்றதுனால அதை பற்றி நம்ம விரிவாக சொல்ல வேண்டாம். ஆனால் முதல்ல வந்து இந்த ஜாதகத்தில் பிறந்த நட்சத்திரப்படி வேதிக அஸ்ட்ராலஜியில் சில நட்சத்திரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹே அப்படிங்கிற எழுத்து வந்து அவர் ஒரு அதிகமாக சொல்லப்படுகிறது. ஹே அப்படிங்கிற எழுத்து வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அமைப்பில் வந்து நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னாகுன்னா, இதில் வந்து நான் ஏற்கனவே நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது அப்படின்றது ஜோதிடருக்காகத்தானே தவிர குழந்தைக்காக அல்ல. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர்குடி பிரபுக்கள், ராஜாக்கள், மந்திரிகள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் வந்து ஜாதகம் எழுதப்பட்டது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த ஜாதகம் எழுதுகிற அமைப்பே வந்து என்னன்னா, ஒரு 50 வருஷம் தான் இப்போ சுதந்திர காலத்திற்கு பிறகு தான் வந்து தனி மனிதர்களுக்கு ஜாதகம் எழுதுகிற வழக்கமே வந்ததே தவிர, சுதந்திர காலத்திற்கு முன்னாடிலாம் ஒரு ஊரில் பெரிய மனுஷர், ஒரு ஜமீன்தார், ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர் இந்த மாதிரியான இவங்களுக்கு தான் ஜாதகம் எழுதப்பட்டது. நடுத்தர மக்கள், குடியானவர்கள், இந்த கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதப்படலை. அப்போ அந்த ஜாதகம் எழுதப்படாத இவர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்றது சந்திர ராசியின் அடிப்படையில் பார்க்கப்பட்டது. அந்த சந்திர ராசியின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு பேர் வச்சா ஜோதிடர் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த நட்சத்திரப்படி இது வந்ததே தவிர, நிச்சயமாக வந்து குழந்தையோட அதிர்ஷ்டத்திற்காக பேர் வைக்கலை. ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சுருக்கமாகவே சொல்லிடுறேன். அதாவது ஜாதகப்படி ஒருத்தருக்கு முழுமையாக இருக்கிறது அந்த காலத்தில், ஒரு ஜாதகம் எழுதுவது ஒருத்தருக்கு அனுமதிக்கப்படாத காலத்தில், அல்லது பரவலாக எல்லோருக்கும் ஜாதகம் எழுதப்படாத ஒரு காலத்தில் வந்து ஜோதிடர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார், இந்த இவர் வந்திருப்பவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்றத அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் வரப்பட்டன. ஒருத்தர் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த பேர் வை அப்படின்னு சொல்கிறது வந்து ஜோதிடர் வந்து அவர் வரும்போது ஒருவர் எனக்கு வந்து கையில் ஜாதகமே இல்லைங்கய்யா, எனக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து அவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார், ஜாதகம் எழுதப்படாத காலத்தினால சந்திர ராசியை மட்டும் வச்சுதான், அடிப்படையாக வச்சுதான் பலன் சொல்லப்பட்டது. அப்ப இவர் என்ன ராசியில் பிறந்திருக்கிறார் என்று ஜோதிடர் கண்டுபிடிப்பதற்காகத்தான் வந்து அந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டதே தவிர, நிச்சயமாக ஒரு நட்சத்திரத்தின் முதல் எழுத்தில் பெயர் வைத்து விட்டால் மட்டுமே அந்த குழந்தை வந்து நன்றாக இருந்திட போறது இல்லை. ஒரு நட்சத்திரத்தில் இல்லை அப்படி இருந்தால் அந்த பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நன்றாக இருக்கணுமே, அப்படி நட்சத்திரப்படி பேர் வச்சதுனால வந்து எல்லாருமே நன்றாக இருக்கணும்னு ஆயிடும். ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கடல். அதே நேரத்தில் நம்முடைய கர்மா என்பது நம்முடைய முந்தின பிறவிகள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் அடிப்படையில் தான் நம்முடைய அதிர்ஷ்டம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. ஆகவே இந்த நட்சத்திரப்படி நாம எழுத்துக்கள், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்தில் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஜோதிடர் அவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்து வழிமுறையை தவிர, நிச்சயமாக அந்த குழந்தை அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை. எதையுமே வந்து ஒரு
ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு தெளிவான முறையில் வந்து விளக்குன்ற ஜோதிடன் ஆகிய நான் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன். இது வந்து நான் நிறைய இதுகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஜோதிடத்தில் பொத்தாம் பொதுவான பழமொழிகளுக்கோ அல்லது ஒரே ஒரு விஷயத்தை வைத்து ஒரு மிக உயரத்தில் ஒருவர் போயிடுவார் அப்படின்னு சொல்றதுக்கோ நிச்சயமாக எந்த விதமான அமைப்பும் கிடையாது. அதனால நட்சத்திரத்தில் பேர் வைக்கிறதுனால தான் குழந்தை வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனா ஜோதிடத்தை தாண்டி நம்முடைய வேதங்கள்ல இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உடல் கொடுத்த தாயும் தகப்பனும் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சா கூட அவர் அது வந்து அதிர்ஷ்டமான பேர் தான். அதாவது பேர் வைக்கிறது யார் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, தாயும் தகப்பனும் அவர்கள் இருவரும் இணைந்ததுனால அந்த குழந்தை பிறந்தது. அவர்கள் இருவரும் இணைந்து அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்றது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதனால வந்து இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களுக்குள்ள வர வேண்டாம். இதை வந்து என்னுடைய கருத்து இதுதான், இதுதான் உண்மையும் கூட. அடுத்து இப்ப நீங்க அந்த எண் கணிதம் பத்தி கேட்டீங்க, எல்லாரும் அந்த வண்டி வாகனம் இதெல்லாம் கேட்டீங்க. எண்கள்ல ஏதோ ஒரு சிறப்பு இருக்கின்றது அப்படின்றது உண்மைதானே தவிர, ஆனா எண்களாலேயே வாழ்க்கை அமைஞ்சிருது இல்ல. உண்மையை சொல்லப்போனா இந்த பிரபஞ்சமே எண்களுக்குள் அடங்கி இருக்கிறது, அதாவது முடிவற்ற எண்களுக்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு தியரியே இருக்கு. அதாவது எண்களுக்கு முடிவே கிடையாது. ஒரு 10 லட்சம்னா அடுத்து 10 லட்சத்தி 1, 10 கோடினா 10 கோடியே 1, 100 கோடினா 100 கோடியே 1, 1000 கோடியே 1000 கோடி 1ன்னு எண்கள் முடிவற்றவை. அதே மாதிரி முடிவற்ற இந்த பிரபஞ்சம் எண்கள், பிரபஞ்சத்தின் ரகசியம் எண்களுக்குள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. பௌதிக அமைப்பின்படி எண்கள் வந்து மிக இன்றியமையாதவை. எண்கள் மட்டுமே மனிதனை ஆளும் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறானதுதான். நியூமாலஜில வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எழுத்துல பேர் வச்சுட்டா அல்லது இந்த எழுத்துக்களை பேர்ல உபயோகப்படுத்திட்டா வந்து அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு, அவருடைய அதிர்ஷ்டம். இந்த எழுத்துல பேரை வச்சுட்டு இத்தனை நாள் எழுது, அதன் பிறகு நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த இடத்துல நியூமாலஜி தடுமாறி போகும்னு தான் சொல்லிடுவேன். முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, நியூமாலஜில ஒரு விதி இருக்கு, கீழ் நோக்கி முடிகின்ற எழுத்துக்கள் பெயர்ல இருந்தா அவர் வந்து மேலே போக முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. கீழ் நோக்கிய எழுத்துக்கள்னா கீழே வந்து முடியுது இல்லையா, அந்த கீழே முடிகிற எழுத்துக்கள் வந்து பேர்ல இருந்ததுன்னா அவர் வந்து உயர்வான நிலையை அடையக்கூடாது, அடைய முடியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், அதாவது இந்த நூற்றாண்டுல மிக உயர்வான ஒரு நிலையை அடைந்த எம்ஜிஆர் என்ற மாபெரும் மனிதருடைய 3 எழுத்துக்களும் MGR, இது 3 கீழே முடிகிறது தான். 3 எழுத்துக்கள்ல தான் அவர் அறியப்பட்டார். எம்ஜி ராமச்சந்திரன் கூட அவர் அறியப்படல. அவருடைய புகழ் வந்து எம்ஜிஆர்னு மாறினதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆக எம்ஜிஆர் என்ற ஒரு மகத்தான மனிதனின் 3 எழுத்துக்களுமே கீழே இருக்கும்போது அவரை விட உயர்நிலைக்கு இன்னுமே யாருமே வர முடியல. ஆகவே ஒரு நிரூபிக்கப்பட்ட சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதிக் அஸ்ட்ராலஜின்னு நான் சொல்லுவேன். நீங்க எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் வேத ஜோதிடத்தின் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். ஒரு முழு ஒரு ஓரளவுக்கு ஜோதிடத்தை அறிஞ்சவரால ஜோதிடரால வேணா வேத ஜோதிடத்தை விளக்க முடியாமல் போகலாமே தவிர, ஜோதிடம் நிலையானது, வேத ஜோதிடம் உண்மையானது. ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுகின்ற இந்த 9 கிரகங்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரம் மிகவும் முழுமையானது, உண்மையானது. ஆனா இதே நீங்க நியூமாலஜின்னு வந்துட்டீங்கன்னா, இப்ப நியூமாலஜில வந்துட்டீங்கன்னா அந்த அதை அதோடைய ஃபாதர்னு சொல்லப்படுகிற சீரோவே வந்து இந்தியாவில இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு போய் தான் அமெரிக்காவிலேயே இங்கிலாந்துல முதல்ல சொல்லி அப்புறம் அமெரிக்காவில வந்து அதை பரப்பினார் அப்படின்ற ஒரு கதைகள்லாம் இருக்கு. அவரே கூட வந்து பெயர்னாலையும் என்னாலையும் வாழ்க்கை சிறக்கும்னு சொல்லலை. அவர் வந்து சில குணங்களை கண்டுபிடிக்க முடியும், சில விஷயங்களை இது பண்ண முடியும்னு சொன்னாரு. அதனால வந்து எழுத்துக்களை அமைத்துக் கொள்வதாலோ அந்த எண்கள்ல மட்டுமே பெயரை அமைத்துக் கொள்வதாலோ, இன்னொன்னு நான் அடிக்கடி என்கிட்ட நேரில் வரவங்களுக்கு கூட சொல்லுவேன், பேர் வந்து அந்த நம்பர்ல வர்ற மாதிரி பேர் அமைச்சுக்கிட்டா கோயில் வாசல பிச்சைக்காரனே இருக்க மாட்டானே, எல்லா பிச்சைக்காரனையும் கூட்டுவாங்க. எல்லா பிச்சைக்காரனையும் கூட்டு வந்துட்டு எல்லா பிச்சைக்காரன் பேரையும் மாத்திடுவோம், உடனே அவர்கள் எல்லாம் பணக்காரர் ஆகிடுவாங்கல்ல. ஆகவே வாழ்க்கை என்பது வேறு வகையானது, விசித்திரமானது. வாழ்க்கையில வந்து எது எந்த முனையில எப்ப எப்படி நம்மளை சந்திக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த முனையில சந்திக்கும் அப்படின்றது கிரகங்களின் அமைப்புல வந்துதான் உள்ளதே தவிர, ஒரு நீங்க இப்ப சொல்ற மாதிரி பெயரியல் என்று சொல்லப்படக்கூடிய நேமாலஜினாலேயோ அல்லது நியூமாலஜினாலேயோ வேதிக் அஸ்ட்ராலஜிலேயே சொல்லுகின்ற அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களாலேயோ, நான் அந்த ஜோதிடத்துல உள்ள அந்த பாயிண்டையும் நான் குறைதான் சொல்றேன். பெயரியல்ன்றது வேற, இப்ப நீங்க கேட்ட நட்சத்திர நாம எழுத்துக்கள்ன்றது வேற. அதனால பெயர் வைப்பதனால் மட்டுமே, எண்ணில் ஒரு வாகனம் வாங்கி விடுவதால் மட்டுமே, இந்த எண்ணில் பெயர் அமைந்து விடுவதால் மட்டுமே ஒருவருடைய யோகம் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேத ஜோதிடத்தின்படி அவர் என்று எத்தனை மணிக்கு எந்த இடத்துல பிறந்தார்னு சொல்றோம் இல்லையா, அந்த வானத்தில் உள்ள கிரகங்களின் இணைவுகளின்படியே அவருடைய வாழ்க்கை 100க்கு 100 விதம் அமைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை.